என்ன சார் சுகர் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் சில பேஷண்ட்ஸை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் டாக்டர் இத்தனைக்கும் வந்து நான் வந்து நான்வெஜ் கூட நிறையா சாப்பிட்றதில்ல, ஆனாலும் ஏன் இப்படி சுகர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்டா சுகர் ஏறும்னு நிறைய பேர் இன்னும் நினைக்கிறது உண்டு. அந்த சமாச்சாரத்தை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கான டாபிக். வாங்க பார்க்கலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நானும் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். இன்றைக்கி டாபிக் நம்ம நான்வெஜ் சாப்பிடலாமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுங்கிறத பற்றி தான். ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட்டு, ஒரு ஈஸி ஆன்சர், நம்ம அசைவம் சேர்த்து கொள்வார்களாக இருந்தால் நம்ம நான்வெஜ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சேர்த்திக்கலாம், சுகர் பெருசாக ஏறிடாது. எப்படி சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசிக்கிறோம். ஓகே, நம்ம இந்திய கலாச்சாரம் எப்படின்னு சொன்னாக்கா, பொதுவாக வந்து சைவம் தான். ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, 20-30 வருஷம் முன்னாடி அசைவங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு விருந்துனா வந்து, ஏதாவது ஒரு விசேஷம்னா, ஊர் விசேஷம்னா நல்ல வசதியானவங்க வந்து கெடா வெட்டி கொண்டாடும் போது அந்த நாள் அன்னைக்கு தான் வந்து எல்லாம் அசைவம் சேர்த்துவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் தான் பார்க்குறீங்களே, நான்வெஜ் மானாவடியாக கிடக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிட்றோம். அதே மாதிரி எல்லா பக்கம் ஷர்மா, அது இது, கிரில்டு சிக்கனு சொல்லி நிறைய பிரச்சனைகளும் வர மாதிரி இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நான்வெஜ் வந்து நிறையா கன்சம்ஷன் ஜாஸ்தியாகிறது நம்ம நாட்டில் கவனிக்கிறோம், வெள்ளக்காரங்க மாதிரி. பட் மிந்தி அந்த மாதிரி நம்ம இருந்தது இல்லை, அவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்டது இல்லை. இப்போ ஆஃப்லேட் வந்து நிறைய நான்வெஜ் சேர்த்திக்கிறோம். ஆனால் நம்மளோட பர்டினன்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இதனால சுகருக்கு தொந்தரவுகள் வருதா என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான்வெஜ் சேர்த்தலாமான்னு கேட்டாக்க, ஆக்சுவலாக சேர்த்திக்கலாம், டயபெட்டிஸுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரிப்பரேஷனில் இருக்க மெத்தட்ஸ் தான். நான்வெஜ் நம்ம சாப்பிடும்பொழுது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், கூட என்ன சேர்த்திக்கிறோங்கிறதுல தான் நம்ம பெரும்பாலும் தவறுகள் செய்கிறனால சுகர் ஏறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் என்ன, என்ன அவாய்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். மட்டனோ சிக்கனோ அவாய்ட் பண்ணுமா? குறிப்பாக மட்டன் அவாய்ட் பண்ணணும் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மட்டன் அவாய்ட் பண்ணிக்கணுமா? கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து ஏறிடுமா அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம ஆக்சுவலாக பார்த்தாக்கா நம்மெல்லாம் எப்படி சாப்பிட்ற ஆளுங்கன்னா, இந்தியன்ஸை பொதுவாக சண்டே பொதுவாக சாப்பிடுவோம், வீக்லி ஒன்ஸ். ஸோ இந்த ரெட் மீட் அவாய்ட் பண்ணுங்கள், மட்டன் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னது எதை வச்சு சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, வெஸ்டர்னர்ஸை வச்சு, வெள்ளக்காரங்களை வச்சு. அவங்க டெய்லி பேக்கன் சாப்பிடுவாங்க, மாட்டுக்கறி தினம் வந்து அவங்க ஆகாரத்தில் தினம் சேர்த்துவாங்க. ரெட் மீட் நிறைய சேர்த்தும் போது சேச்சுரேட்டட் ஃபேட் உடம்புல ஜாஸ்தியாகி உடம்புக்கு ஹார்ட்டுக்கு நல்லது இல்லை. ஆனால் அவங்க நம்ம இங்கிலீஷ் மெடிசன் தான் ஃபாலோ பண்ணுறோங்கிறனால ரெட் மீட் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டனால நம்ம எல்லாருமே மட்டன் அவாய்ட் பண்ணணுன்ற மாதிரி டாக்டர்ஸும் பரிந்துரைக்கிறனால மட்டனை அப்சல்யூட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டது உண்டு. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் பொதுவாகவே 90% வீடுகளை வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மட்டன் சாப்பிட்லாம்னா தாராளமாக சாப்பிட்லாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணும், எனக்கு ரொம்ப விருப்பம், ஆனால் நான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணுன்ற பேருக்காக நம்ம அதை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீறினா எவ்வளோ எடுப்போம், 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 1 கிலோ எடுப்போம், அந்த 1 கிலோவும் அடுத்த நாளும் வர மாதிரி இருக்கும். மீறி போனால் ஒரு 100 கிராம், 150 கிராம் நம்ம சாப்பிடுவோம் ஒரு லஞ்சுக்கு, சண்டே லஞ்சுக்கு. அந்த சண்டே லஞ்சுக்கு சாப்பிட்ற 100 கிராம், 150 கிராமில் அதிகபட்சம் 150 கேலரி ஏறணும்னு கேட்டு வருமோ இல்லையே, சுகர் ஏறவே ஏறாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சிக்கனோ மட்டனோ சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அந்த கலோரிகள் கொஞ்சம், அந்த 150-200 கலோரி கிடைக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த கலோரிகள் புரதச்சத்து மூலம், புரோட்டீன் மூலம் கிடைக்குது. இந்த புரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரோட்டீனும் ஃபேட்டும் தான் அதிகபட்சம் நான்வெஜிடேரியன் இருக்கவங்களே, கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் புரோட்டீன் சோர்ஸாக வரனால இன்சுலின் ஸ்பைக், அந்த இன்சுலினோட சர்ஜி அதிகம் இருக்காது. ஸோ அதனால தான் நான்வெஜ் சேர்த்தல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நிறைய நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த பேலியோ டயட்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பூராமே நான்வெஜ் டயட்டுன்னு. ஆனால் அது வேறு பிரச்சனைகள் வரும், அது தனிக்கதையை நம்ம பேசுவோம். பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவ்வளோ வந்து நமக்கு வந்து அந்த கெடுதல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் வரதில்லை. அந்த குவான்டிட்டி எந்தளவு சாப்பிட்றோங்கிறது தான் நம்ம கணக்கு, எந்த ஃப்ரீக்குவென்சியில் சாப்பிட்றோங்கிறது. ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே வீக்லி ஒன்ஸ், அது எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன், அந்த வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அசைவம் சேர்த்துறீங்கன்னா பிரியாணியாக இருந்தாலும் பரவாயில்லன்றேன், சுகர் ஏறாதுன்ற. அந்த வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றனால அந்த பிரியாணியில் கலோரிகள் அதிகம், நெய் அதிகம், எண்ணெய் அதிகம், அதனால தான் சொன்னேன் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஸோ இப்போது ஒரு சிம்பிள் கிரேவியாவோ குழம்போவோ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னாக்கா, நிறைய ஆயில், நிறைய கீ, நிறைய பிரியாணியில் போய் பயங்கரமாக இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து நமக்கோட கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. ஸோ அந்த கலோரிகள் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அதனால் அவ்வளோ கலோரிகள் நம்ம சேர்த்தும் பொழுது தான் நமக்கு பொதுவாக பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு.
ஆரம்பிச்சிருது. ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வாரத்துக்கு ஒரு தடவைங்கும் போது பரவாயில்ல, சுகர் பெருசாக ஏற போகிறது இல்லைங்கிறதா ஃபேக்ட். ப்ரிப்பரேஷன்ஸில் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நான்வெஜ்டேரியன் தவிர்க்கலாம்? அதுக்கு முன்னாடி சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா, இந்த கேள்விக்கான பதில், ஃபிஷ்ஷு எப்போவுமே நல்லது தான் சிக்கன் மட்டனை விட. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு, அடுத்தது சிக்கன், அடுத்தது மட்டன், இப்படி தான் வந்து சீக்வென்ஸு இந்த இதில் கெடுதல் வெரைட்டியில் பார்த்தா. இப்போது டெய்லி கொஞ்சம் நான்வெஜ் வேணும், மத்தியானம் லஞ்சுக்கு இத்தினோடு கிடச்சிக்கோ. நிறைய மலையாளிஸ் வீட்டில் அந்த மாதிரி சாப்பிட்றது உண்டு, ஃபிஷ்ஷு கொஞ்சம் எடுத்து இந்த இது கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. நான்வெஜ் டெய்லி தப்பான்னு கேட்டால் ஆக்சுவலாக இல்லை, அவங்க சாப்பிட்ற குவான்டிட்டி ரொம்ப கம்மி, ஒரு ரெண்டு துண்டு மீன், கொஞ்சம் சாம்பார் ரசம் பொரியல் தேன் இந்த மாதிரி சேர்த்துக்கிறதா இருந்தால் இட் இஸ் பெட்டர் டு டேக் ஃபிஷ். ஃபிஷ்ஷில் வந்து அந்த பேட் கொலஸ்ட்ரால் இல்லை, இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அவ்வளோ இல்லை, ஹெல்த்தி ஃபேட்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மீன் குழம்பாக வாரத்துக்கு டெய்லியும் கூட சாப்பிட்றதுனாலும் கூட சாப்பிடலாம், பெருசாக வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அது மட்டனோ சிக்கனோ இருந்தால் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட வேண்டாம். வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதா இருந்தால் எது வேணால் சாப்பிட்டுங்க, மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ. இதை தவிர எக்குக்கு வரும், எக்கில் எல்லோ தூக்கி போட்டு தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அவ்வளோ அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு எல்லோ சேர்த்துறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம சராசரியாக தேவைப்படுற 500 micrograms ஆஃப் கொலஸ்ட்ரால் தான் ஒரு மஞ்சள் கருவில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு மஞ்சள் டெய்லி சேர்த்துறதா இருந்தால் ஒரு எக், அதாவது ஒரு ஆம்லெட்டோ ஒரு கரண்டி முட்டையோ இல்லை சேர்த்துற மாயில்டேக்கோ சேர்த்துற மாதிரி இருந்தால் நோ ப்ராப்ளம், இன்க்ளூடிங் ஹார்ட் பேஷண்ட் சேர்த்திக்கலாம். என்னன்னா மற்ற சோர்சஸ்லேருந்து வர கொலஸ்ட்ரால்லாம் கணக்கு வைக்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். மொழிய மற்றபடிக்கு நம்ம வந்து அதை சேர்த்திக்கிறதுல எந்த குற்றமுமே இல்லை. நம்ம தாராளமாக வந்து டெய்லி ஒரு பாயில்டுக்கு வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 6 gram 8 gram ப்ரோட்டீன் கிடைக்கும், அந்த எல்லோவில் வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்கிற சில நிறைய நல்லது இருக்குது அந்த எல்லோவில். முடி வளர்றதுலேருந்து உடலுக்கு இந்த ஃபேட்டி லிவர் குறைக்கிறதுக்கு கோலின் இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. எக் எல்லோட பெனிஃபிட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம், பட் உடம்புக்கு பேசிக்காக நல்லதான். ஒரு ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாயந்தரம் டீ டைமில் கண்டகடிய ஸ்நாக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு எல்லோ ரெண்டு ஒயிட்டு போட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி செஞ்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு லேசாக எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ஒரு ஆம்லெட் ரெடி. யூ கேன் ஹேவ் இட் ஃபார் த ஈவினிங். ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் தாராளமாக ஒரு ஆம்லெட் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதில் நமக்கு சுகரும் ஏறாமல் இருக்கும், அட் த சேம் டைம் நமக்கு அந்த கெடுதலான சமாச்சாரங்கள் சேராமல் கொஞ்சம் பெனிஃபிட்டும் சேரும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் பேசிக்காக நான்வெஜ்ஜில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்பர் ஒன், வீக்லி ஒன் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் பெருசாக பரவாயில்ல. முடிந்த அளவில் பொரிச்ச ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம், சில்லி சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா எப்போவுமே ஒரு பொருளை பொரிக்கும் பொழுது அதோட தன்மையே மாறிடும், சிக்கன் ஆகட்டும் ஃபிஷ் ஆகட்டும் அந்த பெனிஃபிட்ஸே போயிடும். ஸோ அதனால் ருசிக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை சில்லி சிக்கனுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை பிரியாணி. அதாவது ஒரு 4 வாரம் சண்டே வருது, ஒரு நாள் சில்லி சிக்கன், ஒரு சண்டே சில்லி சிக்கன், ஒரு சண்டே பிரியாணி, ஒரு சண்டே வந்து சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுட்டு நம்ம இருந்துக்கலாம். டெய்லி ஈவினிங் டீ டைம்னு ஒரு எக்கோ ஒரு பாயில்டுக்கோ ஒரு ஆம்லெட் எடுத்துக்கலாம். இந்த அளவில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நல்லது, பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கிரில்டு சிக்கனே சாப்பிட்டா நல்லதான்னு கேட்டால் நல்லது தான், ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். கிரில்டு சிக்கன் மட்டுமா சாப்பிட்றோம், கூட எவ்வளோ மைனஸ் கொடுக்கலாம், அவ்வளோ மைனஸை தொட்டு சாப்பிட்றோம், என்ன ஆகிறது? அதே மாதிரி இப்போ ஹோட்டலில் பண்ணுற மீட்டிலலாம் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்களோ, சில பிரியாணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட கொழுப்பையும் யூஸ் பண்ணி பண்ணுறதாக சொல்கிறாங்க. இது நம்ம தேடி போய் தோண்டி பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்போவுமே நல்லது, இந்த வீக்லி ஒன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. முடிந்த அளவில் பொரித்து வறுத்து எடுக்காமல் கிரேவி மாதிரி எடுத்துக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காது, அது மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ எதுவாக வேணா இருக்கட்டும். இந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் நம்ம உடலுக்கு ஒன்றும் பெரிய திங்கு சயின்டிஃபிக்காக விளைவிக்காது. வி கேன் வெரி வெல் டேக் இட், ப்ராபப்ளி வீக்லி ஒன்ஸ் ஆர்ஸோ கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம். அதனாலலாம் சுகர் ஏறிடாது. சுகர் ஏறுறது என்னதுனால, நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றதுனால, நம்ம அதை நிறுத்துவோம் சரியா. இந்த டாப்பிக்கை பார்த்து கவனித்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். வாழ்க நம்முடன். நன்றி, வணக்கம்.